ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிந்துஜாஸ் டெனாசிட்டி அண்ட் ஜீல் சேனல். மனதோடு மனம் பேசலாம் வாங்க. எஃப்எம் ரேடியோ போல இங்க நம்ம சேனல்ல பேசி மகிழலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம டாபிக் சினிமா உலகம். சினிமாவை பத்தி பேசாதவங்க யாரும் இல்ல, பார்க்காதவங்களும் யாரும் இல்ல. ஒரு சாதாரண பாமரனோட வாழ்க்கைய சுண்டி இழுத்து தன் பக்கம் வச்சுக்கிட்டு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி சினிமாவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது, இல்லைங்களா? என்னைக்குமே மனுஷனுக்கு கேட்டு மட்டும் புரிஞ்சுக்கிறத விட, பார்த்து மட்டும் தெரிஞ்சுக்கிறத விட, காட்சிப்படுத்தி கோர்வையா கண்ணாலையும் காதாலையும் ஒரே சமயத்துல அசைவுகளோட கிரகிக்கும் போது அதனோட பவரே தனிதாங்க. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சினிமா அப்படிங்கிற உலகத்தை காட்டினவங்களுக்கு இங்க ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. திரு எம்ஜிஆர் அவர்களை எல்லாருக்கும் தெரியும். இன்னமும் தன்னோட ஆசானா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். அவர் சினிமா உலகம் அப்படிங்கிறத பயன்படுத்தி மக்களுக்கு அரசியல் மூலமா நல்ல பல விஷயங்கள் செஞ்சதை யாராலையும் மறுக்க முடியாது, இல்லைங்களா? சரி, பாரதியார் எப்படி இருப்பாரு, கர்ணன் எப்படி இருப்பாரு, காவியங்கள் இதிகாசங்களுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல தொடங்கி இன்னைக்கு ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க நிஜம்தானா, அப்படியே இருந்தாலும் அவங்க இப்படிதான் இருப்பாங்களா, வளிமண்டலம் சூரிய மண்டலம் சயின்ஸ் வரைக்கும் குழந்தைகளுக்கும் புரிய வைக்கிற அளவுக்கு மாத்தினது நம்ம சினிமா உலகம் அப்படின்னு சொன்னா மறுக்க முடியுமா? சாதி மதம்னு தனித்தனியா இருக்கிற மக்களை ஒரே வரிசையில எந்த பாகுபாடும் இல்லாம ஒரு திரையரங்குக்குள்ள உட்கார வச்சது நம்ம சினிமா உலகம் தானுங்க. சிட்டில இருக்கிற முக்கால்வாசி மக்களுக்கு தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கிற, கொண்டாட்டத்துல சந்தோஷப்படுத்திக்கிற விஷயம் சினிமா தானுங்களே. இப்படி அற்புத ரகசியங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் டே ஷோ அப்படிங்கிற பேர்ல ரசிகர்கள் பண்றதும் சரிதானா? எங்க ஹீரோ நடிச்சா போதும், அந்த படம் தரமானதா இல்லைனாலும் நாங்க முண்டி அடிச்சு போய் பாத்துருவோம் அப்படிங்கிற கண்ணோட்டம் சரிதானா? சரி, ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு அம்மா காய்கறி கடைக்கு வந்தாங்க, ஒரே புலம்பல். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அப்புறம் கேட்டதுக்கு சொன்னாங்க, கல்யாணமாகி ஒரு மாசம் கூட ஆகலம்மா, இந்த படம் ஏன் ரிலீஸ் ஆச்சுன்னே தெரியல. புது பொண்டாட்டிய பார்த்து பேசுறத விட தியேட்டர் தியேட்டரா பார்த்த படையத்தையே பார்த்துக்கிட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு பாலாபிஷேகம் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கான். வந்த பொண்ணு என்னை பத்தி என்ன நினைக்கும், நான் தான் சரியா வளர்க்கலன்னு நினைக்குமா நினைக்காதா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நானும் உங்க மூத்த பையன் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இத்தனை நாள் சொல்லி சொல்லி ஒரு வழியா எல்லா ரசிகர் மன்ற பொறுப்பையும் சின்னவனுக்கு ஒப்படைச்சிட்டாராம், பெரியவர் என்ன கொடுமை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கிளம்ப நானும் கிளம்பி வந்துட்டேன். ரசிகர் மன்றங்களால கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்குங்க. ஆனா அதே சமயத்துல மத்தவங்களை திகைக்க வைக்கிற அளவுக்கு இல்லாம, ஐயோ எஃப்டிஎஸ்ஆ கண்டிப்பா ஃபேமிலியோட போகவே முடியாது, கூட்ட நெரிசல்ல மாட்டிப்போம் அப்படிங்கிற அளவுக்கும் இல்லாம பாதுகாப்பா உங்களோட உரிமைய கொண்டாடுங்க. நம்பிக்கை நாயகர்களும் தரமான படங்களை கொடுத்து சினிமா உலகத்தோட மதிப்பு மிக்க மணிமகுடத்தின் மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கணும். மனம் விட்டு போன சமயங்களில் விடாமல் புத்துணர்ச்சி கொடுக்கும் இன்னிசை பாடல்களையும், கவலைகள் மறந்து வயிறு வலிக்க சிரிக்க நகைச்சுவை கலாட்டாக்களையும், வழிமாறி போகாமல் சரியாக செல்லும் பாடத்தை கற்கும் காட்சிகளையும் திகட்ட திகட்ட என்றென்றும் சினிமா உலகம் தந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். உங்கள் சிந்துஜா.